மணி 12:31. ஆக்டர் இன்ஜினியரிங் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆக்டர் இன்ஜினியரிங்கா? இன்ஜினியரிங் ஃபோர்த் இயர் பசங்கள் தான் இந்த வீடியோ. நான் அதாவது கிளாஸ் நடத்த போகிறனோ இல்லை ஏதாவது ஒரு புக்கை பற்றி சொல்ல போகிறனோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ கடைசி நூல் இலையில் இருக்கீங்க. அதனால் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் மனசில் என்னென்ன விஷயம்லாம் தோணும் அப்படின்னா, 30,000 சம்பளம் வாங்குவோம், ஒரு 40,000 வாங்குவோம், 10,000லாம் எப்படி, அதெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி தான் உங்கள் மைண்ட் தாட்டில் இருக்கும். இன்னொரு விஷயம்னா, உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு இதுவுமே நீங்கள் யோசிக்கவும் மாட்டீங்க. ஒரு சில பேர் யோசிக்கலாம், அவங்கெல்லாம் கொஞ்சம் ஞானியாக இருக்கலாம். ஒரு சில பேர் முக்கால்வாசி பேர் யோசிக்கவே மாட்டீங்க. அந்த டைமில் என்ன என்ன மைண்ட் தாட் இருக்குன்னா, என்ஜாய்மெண்ட் 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 இதை பற்றி தான் இருக்கும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களை தொக்கா தூக்குற ஒரு இடம் இருக்குது, அது என்னென்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கா? மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கையில் என்ன வாட்ச், என்ன விலை? 150 ரூபா. நான் சொல்கிற மாதிரி இப்போ அவனோட சொல்லு. ஐயா இந்த வாட்சை பாருங்கள், சிங்கப்பூர் வாட்ச், விலை 5,000 ரூபா, உள்ளே தங்கம் முள் இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் ஊருக்கு போய் பணம் அமைச்ச பிறகு நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். 500 ரூபாலாம் தர முடியாது, 400 ரூபா தான் தர முடியும். ரொம்ப நன்றிங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசி இப்போ புரியும் நினைக்கிறேன். இது பேர் தான் மார்க்கெட்டிங், உங்களோட ஆசையை தூண்டுறது. அதாவது உங்ககிட்ட இருக்க ஒரு சில ஆசை. இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாரோட ஆசை என்னவா இருக்குன்னா, காசு சம்பாதிக்கணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும், மேரேஜ் பண்ணணும், ஒரு நல்ல வீடு கட்டணும், இதுதான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும். இது மாதிரியான நிறைய ஆசைகள் மனசில் இருக்கும். ஓகே, உங்களை ஃபஸ்ட்டு தூக்க போகிற இடம் என்னென்னா மார்க்கெட்டிங். அதுதான் மார்க்கெட்டிங் எப்படி தூக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த கட்டப்பா யார் அப்படின்னா, உங்களை கோத்து விடுற கட்டப்பா யாருன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தூரத்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், நேற்று பார்த்த ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஸ்கூல் டேஸில் பார்த்த ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்டாக இருக்கலாம். எங்கேருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, எப்படி எப்படிலாம் உங்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். தெரியாதனமாக ஹாய்ன்னு அனுப்ப, நீங்கள் ஹவாரியும்னு அனுப்ப, அப்புறம் கொஞ்சம் கான்வர்சேஷன் பில்டப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவங்களோட தூண்டில மாட்டிப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் ஒரு சில நாட்கள் நீங்கள் வேலை செய்ய தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ என்னென்னா, அவங்க தூரத்து ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அவங்க திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணி உங்களை நலம் விசாரிப்பாங்க. எப்படி இருக்கப்பா, சாப்பிட்டியாப்பா, என்ன வேலை செய்கிறப்பான்னு சொல்லிட்டு கடைசியாக எல்லாம் சுற்றி அந்த இடத்துக்கு வருவாங்க. இல்லை நான் இங்கே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கன்னா, எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் 8K 10K 11K அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பில்டப் காண்பாங்க. இல்லை நான் வேலையே நான் தேடலை, நான் சும்மா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு. அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன் இன்னும் வேலை செஞ்சிகிட்ருக்க, நம்ம ஏன் அடிமையாக இருக்கும், நம்ம தலைவனாக இருக்கும், தலைவனாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குளறிட்டு இருக்கேன், தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு KGF படத்தில் வர டைலாகெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வாயில் ஊற்றி விடுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னும் சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்பயும் நம்பலை அப்படின்னா அவனோட ஸ்டேட்டஸ்லாம் பலமாக வைப்பான், BMW காரில் உட்காண்ட்ருக்க மாரி வைப்பான், காஃபி ஷாப்பில் உட்காண்ட்ருக்க மாரி வைப்பான், பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்க மாரி வைப்பான், பீஸா சாப்பிட்டுட்டு இருக்க மாரி வைப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்த்து என்ன கொஞ்சம் பில்டப்பாக இருக்குது, என்ன தான் என்ன வேலைன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலையை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டீலில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே அந்த போடு போடுவோம். நீங்களும் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னா சேலரி பிரேக்கர் சொல்லவே மாட்டான், இன்றைக்கி இவ்வளோ கிடைக்கும், ஒரு நாளைக்கு இவ்வளோ கிடைக்கும், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போடுவான். ஓகே நானும் உங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போவோம் ஒரு இடத்துக்கு. பெரிய ஹால் மாரி இருக்கும், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் MD ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஏன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன், இப்போ நான் சில்வர் ஆகிட்டேன், அடுத்து கோல்டு பிளாட்டினம் கிரவுன் ஆகணும், அதான் என் ட்ரீம். நன்றி, ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட். இந்த வீடியோவில் வர மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ பில்டப் இருக்கும். உங்களுக்கு உங்கள் நீங்கள் நடந்து வருவீங்க, நிறைய பேர் கை தட்டுவாங்க, அவங்க நீங்கள் கூப்பிட்டு வந்த பையன் அப்படியே பார்ப்பான், என்னடா இது இவனுக்கு இவ்வளோ மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு தெரியாது இதெல்லாம் செட்டிங்கு அப்படின்னு. கடைசியாக அவங்ககிட்ட போயிட்டு நிறைய பேர் பேசுவாங்க, என்னப்பா பண்ணுற, உங்கள் அப்பா அவன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பேக்ரவுண்டை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க.
நீங்களும் இல்லை நான் கொஞ்சம் ஏழை தாங்க, நான் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே, இந்த ஜாயின் உங்களோட ரெசியூமை நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள் ஒன் டேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ பண்ணலாம், அவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு. சரி என்னதான்ப்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த வேலையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் காலையில் எழுந்தின உடனே மறுபடியும் அதே பில்டப்பு, அதே செட்டப்பு, அதே லைட்டிங்கு அப்படி நடந்து வருவார். அப்படியே எல்லாம் கை தட்டுவாங்க, இந்த பில்டப்லாம் இருக்கும், இதை எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க. உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து ஓகே உங்களோட இது நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், ஒரு 500 பேர் எங்களுக்கு ரெசியூம் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் உங்கள் இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிடுவாங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா, ஸ்டார்டிங் ஒரு 10,000 கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் எம்எல்எம். ஓகே 10,000 நான் எதுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா, அது ஒரு ப்ரொசீஜர், அது கட்டணும். சரி ஓகே வேலை என்னடா, நான் என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆள் பிடிச்சி விட்ற வேலை. அந்த பையன் சொல்லுவான், நான் எப்படி உன்னை ஏமாற்றணும்னா நீயும் அதேமாரி எல்லாத்தையும் ஏமாற்றி கூட்டுகிட்டு வந்து ஜாயின் பண்ணி விடணும். அவங்கக்கிட்டலாம் அதோட மெயின் வேலை என்னென்னா, அவங்கக்கிட்ட ஏதாவது டிஷர்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு குக்கரோ, ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் சம்மந்தமான விஷயமோ இல்லை எலக்ட்ரிக் குக்கரோ இல்லை ஏதாவது ஒரு டிஷர்ட்டோ கொடுத்து காசு கொடுத்துட்டு அதை வாங்க சொல்லுவாங்க. நீங்களும் அது ஒரு 15,000 இருக்கும், வாங்கிட்டு அதை வேற ஒருத்தவங்கிட்ட விற்கணும். ஒருவங்ககிட்டயும் அங்கே ஜாயின் பண்ணி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்துடும் கடைசியாக. அப்போ யார் டாப்பில் இருக்காங்களோ, ஒன்றை யார் சேர்த்து விட்டானோ அவன் தான் அதிகமாக சம்பாரிச்சிட்டு இருப்பான். கடைசியாக ஒரு 2-3 பேர் சேர்றாங்களோ அவங்க எல்லாம் காசை இழந்துட்டு பாதிலேயே சில பேர் ஓடிடுவாங்க. இது பேர் தான் மார்க்கெட்டிங். இதில் போயிட்டு நிறைய பேர் விழுந்திருப்பீங்க, அவங்களாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மார்க்கெட்டிங் இருக்குது. அது எப்படின்னா இல்லீகலாக நடக்கிற மார்க்கெட்டிங். உங்களை கூட்டிட்டு போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பணத்தாசையும் கொஞ்சம் பதவி ஆசையும் காட்டி விட்ருவாங்க. ஓகே நான் உன்னை மேனேஜராக ஆகுறேன், நீ கொஞ்சம் ஒரு 6 மந்த் இங்கே ஒர்க் பண்ணு, வீடு வீடாக போயிட்டு இது மாதிரி நீ பேசணும், பேசி எங்களோட எலக்ட்ரிக் குக்கர் எலக்ட்ரிக் ஜாமாங்க இதெல்லாம் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீயும் உன்னோட உழைப்புக்கு உன்னோட தொழிலுக்கு மிக நேர்மையாக இருந்துட்ட அப்படின்னா உன்னை ஒரு 8 மாதம் 6 மாதம் பிடிச்சி புழி புழின்னு புழிஞ்சிருவாங்க. நீ கடைசியாக போயிட்டு எங்கே எனக்கு போஸ்டிங் போடுறேன்னு சொன்னீங்களா, ஒரு போஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்களை வேலையை விட்டு தோத்துருவாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடையாது, உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் வீணாயிடும். இதுதான் மார்க்கெட்டிங், இதில் போய் யாரும் விழுந்துடாதீங்க. அப்புறம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேக் கன்சல்டன்சி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் முதல் விஷயம் என்ன பண்ணுவீங்கன்னா, shiny.com இல்லை nacrin.com இதில் போயிட்டு உங்களோட இதை பதிவு பண்ணுவீங்க. அது மாதிரி நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் ஃப்ரெஷரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கன்சல்டன்சிலேருந்து உங்களுக்கு கால் வரும், நாங்கள் உங்களோட ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் அது பெரிய ஓலாவாக இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதாவது ஃபோன்லேயே இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓலா விடுவாங்க. நீங்களும் ஓகே ஃபோன்லேயே இன்டர்வியூவா, ஈஸியாக போச்சேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கொஷின் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமான கொஷின் கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு தெரியல எதை சொன்னாலும் கடைசியாக நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு 500 ரூபா ஸ்டார்டிங் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 500 ரூபா எதுக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலை, ஃபோனில் தான் அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மறுபடியும் ஓலா போடுவாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா நீங்கள் அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது ஃப்ளைட்டில் போன கதை தான், சாரி அது கடலில் விழுந்த கதை தான், கண்டிப்பாக திரும்பி வரவே வராது. இது மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. இன்னும் ஒரு சில ஃபேக் கன்சல்டன்சிஸ் என்ன பண்ணணும்னா, உங்களோட டேட்டாவை திருடும். உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்வியூவை வச்சு உங்களோட ரெசியூமெல்லாம் ஆர்டிஏ போட்டு அதை வேற நிறையா ஃப்ராட் கன்சல்டன்சி கிட்ட கொடுத்து அதில் காசு பார்ப்பாங்க. அவங்க இதுலேருந்து உங்களுக்கு கால் வரும், உங்களுக்கு அது பேர் என்னது, ஏதோ ஒன்று அதனால அது அவங்க கிட்டேருந்து ஒன்று வருமே, லெட்ரு. அது என்ன லெட்ரு, போஸ்ட் லெட்டரா? இருக்கு போஸ்ட் லெட்டர் இல்லை, ஏதோ ஒரு லெட்டர் வருமேடா, அப்பாயின்மெண்ட் லெட்டரு, சாரி அது பேர் என்ன, ஏதோ கால் லெட்டரோ ஏதோ ஒன்று வரும். அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், இவ்வளோ இது, அவ்வளோ இது, அப்படி இப்படின்னு வரும். ஆனால் அதுக்கு கீழே படித்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்பர் போட்டு நீங்கள் நேர்லேயே வர வேணாம், ஷார்ட் பேமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், 500 பண்ணுங்கள், 100 ருபீஸ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இங்கேயே போஸ்டிங் போட்டு விடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு ஓலா விடுவாங்க.
நீங்கள் அதெல்லாம் இது பண்ணி கூகுள் பே அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடலில் போட்ட கதை தான் வர திரும்பி வர. இது மாதிரி நிறையா கன்சல்டன்சி தான் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கம்பெனி இருக்குன்னா உங்ககிட்டருந்து காசு எதிரே பண்ண காசு எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டஃப் இருக்குது, அதாவது உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி வேலை வாங்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு ரூபா கூட உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனி அவங்க ஃபேக் கன்சல்டன்சிலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்லாம் டெல்லி கொல்கத்தா அது மாதிரிலேருந்து தான் கால் வரும். இப்போ எப்படின்னா தமிழ்நாட்டிலே நிறையா ஃபேக் கன்சல்டன்சிலாம் நிறையா ஓப்பன் பண்ணிடுச்சு. அது பிரெயின் மெயின் பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருக்குது. ஏன்னா எனக்கு அதெல்லாம் வந்திருக்கு, நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் எப்படின்னா, ஃபேக் கன்சல்டன்சிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபேக் கன்சல்டன்சியில் முதல் விஷயம் என்னென்னா, ஃபோனில் இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க, அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, காசு கேட்க மாட்டாங்க, அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த லெட்டர், ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங், நிறைய வேர்ட்ஸ்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் கன்சல்ட் கம்பெனிஸ்லேருந்துலாம் பண்ண மாட்டாங்க, ஒரு ஒரிஜினல் கம்பெனிஸ்கிட்ட இருந்துலாம் வராது. இது மாதிரியான விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் நாலாவது விஷயம் மூணாவது விஷயம் இருக்குது என்னென்னா, கன்சல்டன்சிஸ். அது எப்படின்னா, உங்ககிட்ட காசு கேட்பாங்க, எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபேக் கன்சல்டன்சிஸ்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் கொடுத்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா இந்த டைலாக் தான் வரும், பாருங்க. சித்தப்பா, வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. ஸோ கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது, அப்படி கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்கவே நிலைக்காது, ஈஸியாக காக்கா பிடிங்கிட்டு போயிடும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக நான் கேமரா பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், கேமரா பார்க்காம அங்கேயும் இங்கேயும் இங்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் கிட்டே கேமரா பார்க்காம பேசியிருக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.